கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் குல தெய்வம், அந்த குல தெய்வத்துடைய அனுகிரகம் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? நிறைய பேர் கேட்டிருக்காங்க, சாமி நான் குல தெய்வத்தை விழுந்து வந்து கும்பிட்றேன், தினசரி போயிட்டு வரேன், மாதந்தோறும் போயிட்டு வரேன், வருஷம் முழுவதும் போயிட்டு வரேன், எல்லா நைவேத்தியெலாம் பண்ணி எல்லா வழிபாடு சிறப்பாக பண்ணிட்டு தான் வரேன், இருந்தாலும் எனக்கு பிரச்சனைகளை முடிய பாடல, இதுவே இருக்குது, தடையாகவே தாமதமாக இருக்குது, இதுக்கு என்ன தான் வழி, குலதெய்வத்தை அணுகிறக்கம் பெறுகிறது நான் என்ன பண்ணணும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு தான் இந்த பதிவு சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா குலதெய்வங்களும் அனுபவம் கிடைக்கும், எல்லாருக்குமே இந்த சொல்லக்கூடிய விளக்கத்தை கடைப்பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பாக கிடைக்கும். குல தெய்வத்தின் அருள் இல்லையேல் மற்ற தெய்வத்தின் அருள் கிடைக்காது. இது ஆன்றோர் வாக்கு, சான்றோர் வாக்கு. எல்லா எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் குலதெய்வத்தில் அருள் கண்டிப்பாக இருக்கணும். குலதெய்வம்ன்றது நம்ம முன்னோர்கள் வணங்கிய தெய்வம் தான். அதனால் நம்ம குலத்தை காப்பது, நம்ம குலத்தை காப்பது. நிறைய பேருக்கு குலதெய்வமே தெரியாமல் இருக்கும். அப்போ அவங்க வந்து குலதெய்வத்துக்கு கிடைக்கணும்னா முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த அருள்வாக்கு சொல்கிறவங்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க. அங்கே கேட்க கிடைக்கலனா கூட நம்ம குலதெய்வத்தை நினச்சிக்கிட்டு இருந்தாலே அந்த யார் மூலிமா அவங்களுக்கு நம்மளுக்கு வந்து சொல்லப்படுவாங்க. நம்ம சொந்த நெருங்கிய சொந்தம், நம்ம உறவு தானே தெரிஞ்சிருக்கோம் குலதெய்வத்தை பற்றி, அவங்க முன்னே சொல்லுவாங்க. இதெல்லாம் கூட இல்லாமல் இருந்தால் சப்த கன்னிகள் இருக்காங்க. ஏழு கன்னிகள்ன்றது இப்போது ஃபேமஸ் ஆகின்னு வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். அந்த வாராகியும் கூட அந்த சப்த மாதாக்களில் ஒரு மாதாவாக இருக்கா, ஐந்தாம் மாதம்ன்ற ஐந்தாவதாக இருக்கக்கூடிய பஞ்சமி தேதி பஞ்சமி தெய்வமான வாராகி சொல்லப்பட்டிருக்கா. அப்போ அந்த ஏழு கன்னிகள் அந்த சப்த மாதாக்களை வணங்கினா கண்டிப்பாக குலதெய்வத்தின் யார் குலதெய்வம்னு சொல்லுவாங்க. இது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிற முறை. இது தெரிஞ்சிட்ட பிறகு நீங்கள் குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நல்லா கேட்டுங்க. எப்பயுமே நம்ம ஒரு விழா நடத்துகிறோம், நம்மளை முக்கியமான வேண்டியவங்க நம்ம வீட்டில் பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்களால தான் எல்லாமே நடக்கும், அவங்கள தான் முன்னே வச்சு நம்ம பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி முன்னுரிமை கொடுக்க வேண்டும், தெய்வத்துக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். முன்னுரிமை கொடுத்து அவர்களை வழிபட்டால் கண்டிப்பாக குலதெய்வத்தினர் கிடைக்கும். முன்னுரிமைனா எப்படி, அவங்கள தான் முதல்ல நினைக்கணும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் குலதெய்வத்துக்கிட்ட சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். அது இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் குலதெய்வத்திட்ட சொல்லிட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணும். ஒரு ரூபா முடிஞ்சு வைக்கணும், தூரமாக கோயில் இருந்தாக்கா முடிஞ்சிட்டு இந்த பிரச்சனை தீர்ந்தோன்னா அந்த ஒரு ரூபாய் எடுத்து போய் உண்டியில் போட்டுடணும், மஞ்சள் துணியில் முடிஞ்சு வைக்கணும். இதுதான் வழி வழியாக வந்த முறை, முன்னோர்கள் சொல்லிட்டு போனது. வீட்டுக்கு அருகாமையில் குலதெய்வம் இருந்தால் அடிக்கடி போய் பார்த்துட்டு வரலாம். எந்த ஒரு விஷயமாக இருந்தால் குலதெய்வகிட்ட சொல்லி அதை பகிர்ந்துக்கணும். நம்ம விஷயத்தை பகிர்ந்துக்கிட்டு செஞ்சால் குலதெய்வன்றது நம்ம முன்னோர்களில் வழிபட்ட தெய்வம் தான், வேறு புதுசாக வந்த தெய்வம் இல்லை. அதனால் அது கண்டிப்பாக ஒவ்வொரு குலத்தையும் காத்துக்கிட்டு தான் இருக்கும், உங்களையும் காக்கும். அதை நினைக்கணும், அதை கொண்டாடணும், அவ்வளோதான். குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. அப்போ கொண்டாடி வரணும், கொண்டாடி வரணும்னா அதுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும். எந்த ஒரு விஷயமாக இருந்தால் குலதெய்வகிட்ட போய் சொல்லணும், அதுக்கு அர்ச்சனை பண்ணணும், நம்ம வசதி ஏற்ற மாதிரி அதுக்கு செஞ்சுட்டு வரணும், விளக்கேற்றணும், அர்ச்சனை பண்ணிட்டு வரணும், முக்கியமான நாட்களில் அபிஷேகம் பண்ணணும், பொங்கல் வைத்து வழிபடணும். இதெல்லாமே குலதெய்வத்துக்கு உண்டான வழிமுறைகளாக வழிபாடுகளாக சொல்லப்பட்டிருக்கு. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இது இல்லாமல் வீட்லேயும் அந்த குலதெய்வத்தை படர்ந்தா வச்சு வணங்கிட்டு வரலாம். நல்ல நாள் பெருநாள் அதை குலதெய்வத்தை முன்னிறுத்தி அதுக்கப்புறமா மற்ற காமிக்கலாம். அதுக்கு வந்து குலதெய்வத்துக்கு பக்கத்தில் ஒரு சொம்பில் நீர் வச்சு எப்பயுமே அதில் மஞ்சள் கலந்து வேப்பிலை போட்டு வச்சு வரலாம். பெண் தெய்வம் வந்தால், இல்லைன்னா பொதுவான ஆண் தெய்வம் வந்தால் கூட ஒரு சொம்பில் மஞ்சள் நீர் போட்டு அதை நீரை வச்சு அதில் ஒரு எலுமிச்சம்பழம் போட்டு வணங்கி வரலாம். ஆண் தெய்வம் வந்தாலும் பெண் தெய்வம் வந்தாலும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் குலதெய்வர்கள் கண்டிப்பாக பரிபூர்ணம் கிடைக்கும். தலைவாசலில் முக்கியமாக குலதெய்வத்து வழிபாடு இருக்கணும். அது நினச்சி குலதெய்வத்தை நினச்சி விளக்கு தினசரி ஏற்றி வரலாம். இல்லைன்னா வாரத்தில் இருக்கிற செவ்வாய் வெள்ளியில் கிழமையில் ஏற்றிட்டு வரலாம். இது மாதிரி விளக்கு வழிபாடு உகந்ததாக சொல்லப்படுது. அப்போ தான் வாசல் வழியாக நுழைஞ்சு தான் குலதெய்வம். நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமி எங்கள் குலதெய்வம் வாசல்லே நிற்குது சாமி, இது மாதிரி தான் என்கிட்ட சொல்லியிருக்காங்க நிறைய பேர். அது மாதிரி அதனால தான் இந்த தலைவாசல் மிக முக்கியமான வழிபாடாக சொல்லப்பட்டிருக்கு. தலைவாசல் சுத்தம் பண்ணி வைக்கணும். நம்ம வெளில போயிட்டு வந்தோடனே கை காலெலாம் கிளம்பிட்டு தான் உள்ளே வரணும். அது இல்லாமல் சுத்தபத்தமாக இருக்கணும் எப்பவுமே. அங்கே மஞ்சள் குங்குமம் வச்சு பண்ணணும். அது இல்லாமல் விளக்கு எரிந்து கொண்டு இருக்க வேண்டும். அது இல்லாமல் முக்கியமான தலைவாசலில் எந்த விதமான அழுக்கு தூசிலாம் இருக்கக்கூடாது. காலணிகளை வந்து தலைவாசல் அருமையில் விடக்கூடாது. எல்லாம் நிறைய பதிவில் நான் சொல்லியிருக்கேன், எந்த திசையில் விடணும்னு கூட சொல்லியிருக்கேன். அந்த பாதணிகள்லாம் அதெல்லாம் தள்ளி வைக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் குலதெய்வர்கள் கிடைக்கும் கண்டிப்பாக. இது இல்லாமல் குலதெய்வத்துக்கு வந்து பூசை போட வேண்டும். பெரும்பாலும் அந்த காலத்துலாம் பூசை அடிக்கடி பூசை போடுவாங்க, அதுக்கு தேவையான நைவேத்தியம்லாம் பண்ணுவாங்க. இப்போது அந்த மாதிரி அதெல்லாம் விட்டுட்டாங்க, போக முடியல, வர முடியலன்னு. நீங்கள் வந்து கண்டிப்பாக குலதெய்வம் கிடைக்கணும்னா
அதுக்கு உண்டான அதனுடைய குலனை தெரிஞ்சு அதனுடைய வழிபாடு முறைகள் தெரிஞ்சு அது மாதிரி வழிபட்டு வரணும். அப்போ தான் அது வந்து உங்கள் குலத்தை காக்கும், உங்களுக்கு உதவி பண்ணும். அதனால் என்னுடைய குருநாதராகிய மகாபெரிவாளர் சொல்லியிருக்காரு, குலதெய்வத்தாரில் தான் முக்கியமானது, குலதெய்வத்துக்கு மிஞ்சின தெய்வம் இல்லை, அந்த குலதெய்வத்தை வணங்கிப்பட்டு தான் மற்ற தெய்வத்தையும் வணங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில் நீங்கள் குலதெய்வத்தை வணங்கி முன்னிறுத்தணும், அதுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுக்கு தேவையானதை செய்யணும், அதை வழிபடணும், அதை கொண்டாடணும். விழாக்கள் நடந்தாக்கா அதில் போய் நீங்கள் கலந்துக்கணும், உங்களுடைய பங்கு அதில் இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். அப்போ தான் குலதெய்வத்தில் கண்டிப்பாக பரிபூர்ணமாக கிடைக்கும், குலதெய்வ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் நான் அனுபவித்து ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லிட்டு வரேன். அதனால் நீங்கள் குலதெய்வ அருள் கிடைக்கணும்னா இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு வாங்க. நீங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும், குடும்பத்தோடு போகணும் முக்கியமாக. அதுதான் இப்போ இந்த பதிவில் நான் சொல்லி ஆகணும். குலதெய்வத்துக்கு வந்து வழிபட போகும் பொழுது உங்கள் குடும்பத்தில் உள்ளவர் எல்லோருமே செல்ல வேண்டும். அப்படி செல்லாத பட்சத்தில், வர முடியாத பட்சத்தில் அவங்களுடைய புகைப்படம் ஃபோட்டோன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எடுத்துகிட்டு போகணும். தலை முதல் கால் வரை இருக்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, பாஸ்போர்ட் ஆப்சேஷன் போடுவாங்க, அது கூடாது. தலை முதல் கால் வரை உள்ள நிழற்படம் புகைப்படம் சொல்லக்கூடிய அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகணும். அவங்கள அணிந்திருந்த துணிமணியை துவைச்சி அதை எடுத்துகிட்டு போகணும். இதெல்லாமே இது அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு பரிகாரமாக. அவங்க வர முடியலனா இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணலாம், இது மாதிரி பண்ணிட்டு வரணும். இது இல்லாமல் குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வந்தாக்கா அங்கே வைத்து முடி கயிறு கட்டி வர வேண்டும். இதுதான் அந்த மாதம் மாதம் போகிறீங்கன்னா மாதம் மாதம் முடி கயிறு மாற்றிக்கணும், கட்டணும். இதெல்லாம் பண்ணிட்டு வரணும். இதெல்லாம் இப்போ யாரும் செய்யறதில்ல. அதுக்குண்டான நைவேத்தியங்கள் செஞ்சுட்டு வரணும். அது பலி கேட்கக்கூடிய தெய்வம் வந்தால் பலி கொடுத்துட்டு வரணும். பலி கேட்காத தெய்வம் வந்தால் அதுக்குண்டான பொங்கல் வைத்து வழிபாடு பண்ணி அதுக்குண்டான நிவேதனமான பொருட்களை வச்சு அது வழிபாடு பண்ணிட்டு வரணும். குலதெய்வத்தை வணங்கிட்டு தான தர்மம் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இது முக்கியமான விஷயம். குலதெய்வத்தை வணங்கிட்டு வரும்போது தான தர்மங்கள் செய்ய வேண்டும். குலதெய்வத்துக்கு வந்து நம்ம நல்லா இருந்தால் பிடிக்கும், நல்ல குணம் உள்ளவங்களை தான் பிடிக்கும். எல்லாருக்குமே அப்படி தானே. இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து நல்ல ஸ்டூடெண்ட் இருந்தால் தான் வாத்தியாருக்கு பிடிக்கும். அதே மாதிரி தான் நம்ம நல்ல பக்தனாக இருந்து நல்ல குலதெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தால் தான் அது குலதெய்வத்துக்கு பொறுக்கும். அப்போ தான் குலதெய்வ அருள் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லைன்னா குலதெய்வம் வருவும் போகும், ஆனால் அருள் கிடைக்காது. வருவதும் போவதும் வேறு, அருள் கொடுப்பது வேறு. இதுதான் உண்மையான விஷயம். குலதெய்வம் வரும், வீட்டில் வரும் போகும், ஆனால் அருள் கிடைக்காது. அருள்ன்றபோது அதோடய பார்வைப்படும், அது மனசில் நினைக்கும், இனி நல்லா இருக்கணும்னு நினைக்கணும். இப்போ நான் எப்படி நம்ம ஒரு தானதனம் பண்ணால் எதுக்கு தானதனம் பண்ண சொல்கிறோம் பரிகாரத்தில், அவங்க மனசில் நினைப்பாங்க நீ நல்லா இருப்ப. சில பேர் வாய்விட்டே சொல்லுவாங்க நீ நல்லா இருப்பாப்பா, உன் பொடாடி பிள்ளை நல்லா இருக்குமா, இது மாதிரிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்காக தான் அந்த தானதனம் பண்ண சொல்கிறது. அதனால் மற்றவர்கள் எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு கூட்டு பிரார்த்தனை தான் பலன் கொடுக்கும். அது மாதிரி மற்றவர்கள் எண்ணங்களால் தான் நம்ம நல்லா வாழ முடியும். அதனால் அந்த குலதெய்வருடைய அனுகிரகம் பூர்ணமாக கிடைக்கணும்னா இந்த வழிமுறைகள்லாம் சொல்லியிருக்கேன். இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் தான் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும். வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், வீட்டில் சண்டை போடக்கூடாது, எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் தான் குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் இதெல்லாம் கவனமாக இருந்து தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அருள் கிடைக்கும்னு சொல்லி நீங்கள் எல்லா நாளும் பெற்று வாழும் சொல்லி வாழ்த்து என்னுடைய உபாசனை மகா வரங்கணங்கள். ஓம் மகிஷத் பஜாய வித்மகி சண்டகஸ்தாயமிகி தன்னோ வாராகி பஜோதியாத் வாராகி பரிபூர்ணம் சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.